இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் தோட்டம் இருக்குதுங்க. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு நெல்லிக்காயெல்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த மாதிரி இருக்குது, எப்படி இப்படிலாம் டைப்ஸாக இருக்குது, ஸோ அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாடியில் நின்றுருக்குங்க. எங்கள் மாடியிலேருந்து பார்த்தாலே இந்த நெல்லிக்காய் தோட்டம் தெரியுங்க. ஸோ நெல்லிக்காய் தோட்டம் மட்டும் இல்லை, அதுக்கு இந்த சைடு சப்போட்டா தோட்டம் இருக்குது. நான் சப்போட்டா தோட்டத்தை காட்டியிருக்கேன். ஸோ நெல்லிக்காய் தோட்டம் மட்டும்தான் காட்டுறது, சப்போட்டா தோட்டம் கண்டிப்பாக 100 நாள் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து பார்த்தா சப்போட்டா தோட்டம் தான் தெரியும், கரெக்டாக நியர்டு அங்கே இருக்குது. பாதிக்கு பாதி சப்போட்டா தோட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நெல்லிக்காய் தோட்டம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாங்க பார்த்துடலாம். என் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க. ஸோ வாங்க நம்ம அந்த நெல்லிக்காய் தோட்டத்துக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், எங்கள் மாடியிலேருந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சப்போட்டா தோட்டத்தை பார்க்கலாம், அங்கே ஃபுல்லாமே இருக்குங்க. ஸோ இருங்க காட்டுறேன், தெரியுதா? ஸோ உங்கள் கம்பி வேலி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட. ஸோ அதுக்குள்ளே தாங்க வந்துட்டு நெல்லிக்காய் தோட்டம் சப்போட்டா தோட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ எங்கள் வீட்டை சுற்றி அப்படியே தென்னம்பரம் தானுங்க இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக எங்கே போக போகிறோம்னா, அந்த கம்பி வேலி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் போகணுங்க. வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லிக்காய் தோட்டம். ஸோ நெல்லிக்காய் மரங்கள்லாம் வந்துட்டு நிறைய இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நெல்லிக்காய் இருக்குங்க. பட் நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும்லாம் போக கிடையாதுங்க, ஒரு சென்ட்ரலையே ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. ஸோ பாருங்கள், நான் ஒரு நெல்லிக்காய் பொறிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கனிகளில் ஒரு கனிங்க இது மா பலா நெல்லிங்க. ஸோ அதில் வந்துட்டு 3வது கனியாக இது இடம் பிடிக்குதுங்க. ஸோ இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது நல்லாவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்துக்கெல்லாம் பெனிஃபிட் நிறையா இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 பழத்துக்கிட்ட பறிச்சுட்டு வந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் நெல்லிக்காயில் வந்துட்டு எண்ணெய் காய்ச்சி போடுவாங்க. ஸோ அந்த எண்ணெய் காய்ச்சலுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதில் ஒரு 2 பழம் போடுவாங்க அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம்லாம் வந்துட்டு நாங்கள் டெய்லி சாப்பிடுவோங்க. ஸோ வேணால் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பழங்கள்லாம் இருக்குன்னு அங்கே. ஸோ இந்த மாதிரி பழங்கள் தாங்க இருக்குது. இந்த தோட்டத்துலேருந்து வந்துட்டு யாருமே பொறிக்கிறது இல்லையாட்டாக்கு. ஸோ அதனால் அப்படியே இருக்குதுங்க. ஸோ எல்லாம் கீழே விழுந்து இத்திருச்சுங்க. ஸோ அதனால் அதே நாங்கள் கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தோம், அப்போவும் நாங்கள் நிறையா பொறிக்கல. கீழே விழுந்து நிறைய இத்திருக்கு. நான் வீடியோவில் லாஸ்ட்டில் அந்த கீழே விழுந்து இத்தனையும் காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், நீங்களே செவப்பு வந்துட்டு நீ வரப்போகுதுங்க. லைட்டாக ரெட் ஷேட் அடிச்சிருக்கோம், அவ்வளோதான், ரொம்பலாம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கொத்தெல்லாம் இருக்குதுங்க. ஸோ நிறைய மரங்கள் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ மரங்களில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெட்டு. ஸோ லைட்டாக தான் ஷேடோ இருக்குமே தவிர ரொம்பலாம் இருக்காதுங்க. ஸோ கீழே பாருங்கள், வாது முறிஞ்சு விழுந்துருக்கு, நிறைய கீழே விழுந்து இத்திருக்கு. தேங்க்ஸ்.